நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னை வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ வந்து சிங்கப்பூருக்கு எடுத்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்னு கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஓகேங்களா? அதாவது இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறையா பேர் நிறையா ஒர்க்கர்ஸ் வந்துட்டு சிங்கப்பூர் போகிறாங்க, போயிட்டு பாதியிலே திருப்பி வந்துடுறாங்க. பாதியிலே அப்படின்னா ஏர் ஃப்ளைட்டில் இருந்து பாதியிலே கிடையாது, போயிட்டு கொஞ்ச நாள் கூட ஒர்க் பண்ணாமல் வேலை பிடிக்காமல் திருப்பி வந்துடுறாங்க. ஆனால் உங்களுக்காக ஒவ்வொரு கம்பெனியும் நிறைய செலவு பண்ணுவாங்க, காசு இந்த கம்பெனி வாங்குறதே கிடையாது, ஏஜெண்ட்டுகள் தான் கமிஷன் வாங்குறாங்க. ஸோ ஆனால் உங்களுக்காக கம்பெனி வந்து பாண்டு பேப்பர் $5,000 பே பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் ஆன்போர்டிங் சென்டராக இருக்கட்டும், உங்களுக்கு லெவி கட்டுறதா இருக்கட்டும், விசா எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா செலவு பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ செலவு பண்ணி எடுக்கிறப்ப நீங்கள் போயிட்டு பாதியிலே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்ச நாள் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, அந்த இது வேஸ்ட், இந்த செலவு பண்ண அமௌண்ட் வேஸ்ட், இந்த மாதிரி நிறையா வந்து கம்பெனிகள் வந்து ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறதுனால இப்போலாம் நிறையா கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் ஷிப்யார்ட் ஒர்க்கரை கூட இன்டர்வியூ பண்ணி தான் எடுக்கிறாங்க, அவ்வளோ டஃப்பாக இருக்குது. நம்ம டெலகிராம் சேனலில் கூட வந்து நம்மளை கடைசியாக வந்துட்டு ஒரு வேலை போட்டிருந்தோம், வெறும் 130,000 வந்து ஒரு வேலை போட்டிருந்தோம். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கே வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க, அவ்வளவு கேள்விகள் கேட்டு தான் எடுத்தாங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஷிப்யார்டுக்கு கூட இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், இன்டர்வியூ எப்படி இருக்கும் சிங்கப்பூரில் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஃபைனலாக வந்துட்டு இந்த போலி ஏஜென்ட்டுகள்லாம் இருக்காங்களா, அவங்க இன்டர்வியூன்ற பேரில் ஒரு காமெடி பண்ணுவாங்க, அது என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம், ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்னு கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும், ஓகேங்களா? ஓகே, இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா நிறையா டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ இருக்குது. அதில் முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனில் இன்டர்வியூ பண்ணுறது தான் அதிகமாக நடக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு குவைட்டான பிளேஸில் இருங்க, அதிகமான சவுண்ட் இல்லாதவங்க பார்த்துக்கோங்க. அதிகமான சவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேசுகிறது கேட்காது, அவங்க பேசுகிறது உங்களுக்கு புரியாது, அது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷில் வந்துட்டு அவங்க பேசுவாங்க. சிங்கப்பூர் இங்கிலீஷே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து அது புரியணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து குவைட்டான இந்த இன்டர்வியூ டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா டைமிங் சொல்லிட்டாங்கன்னா அந்த டைமில் குவைட்டான பிளேஸில் இருங்க, ஸ்பீக்கரில் போட்டுக்கோங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக கேளுங்க, கேட்டுட்டு பதில் சொல்லுங்கள். சப்போஸ் அவங்க சொல்கிறது புரியலை அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு ஆமாம் எஸ் நோ அப்படின்ற மாதிரி எதுவும் வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சப்போஸ் அவங்க வந்து உங்களுக்கு சம்பளம் வந்து இவ்வளோ தான் சொல்கிறாங்க அப்படின்னா, அது உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஓகே ஓகேனா இல்லை எஸ்ன்னு நோனோ சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு புரியலை அப்படின்ற பட்சத்தில் திருப்பி அவங்கள்ட்ட கேளுங்கள், சாரி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி கேட்டு என்னங்கிறத தெளிவாக புரிஞ்சால் மட்டும் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். புரியலை அப்படின்னா ஆன்சர் பண்ணாதீங்க, ஓகேங்களா? புரியலை அப்படின்னா ஆன்சர் பண்ணாதீங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து இது மாதிரி வந்துட்டு ப்ரிப்பேர்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் கரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். புரியலை அப்படின்னா நீங்கள் சப்போஸ் வந்து இல்லை எனக்கு இங்கிலீஷே தெரியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஏஜென்ட்டை சொல்லி தமிழில் பேசுகிறவங்கள கூட உங்கள்கிட்ட பேச சொல்கிறது பெட்ரு, ஓகேங்களா? அதுக்கெல்லாம் நீங்கள் கூச்சமே படாதீங்க, ஆனால் எனக்கு இங்கிலீஷ் புரியலை, நீங்கள் தமிழில் வந்து யாராவது இருந்தாங்கன்னா அந்த கம்பெனியில் சூப்பர்வைசர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க தமிழில் கூட உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ ஃபோனில் இன்டர்வியூ நடக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு நேரில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ சிங்கப்பூர்லேருந்து இங்கே வந்துலாம் இன்டர்வியூ எடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க, அது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ, திரும்பவும் சொல்கிறேன், அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களாம் ஏதாவது அதிக பிரசங்கித்தனமாக ஏதாவது பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை செலக்ட் பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் ட்ரெயினரோ இல்லை அந்த இன்ஸ்டியூட்லேயோ என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இன்டர்வியூ அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போலி ஏஜென்ட்டுகள் வந்துட்டு காமெடி பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்களா ஒரு ஆஃபர் லெட்டர் அனுப்புறது, இன்டர்வியூன்ற பேரில் அவங்களா கால் பண்ணிக்கிட்டு சிங்கப்பூர் நம்பர்லேருந்து யார் வேணாலும் கால் பண்ணலாம். இப்போ என் ஃப்ரெண்டு சிங்கப்பூரில் இருக்கான்னா கால் பண்ணலாம், இல்லை நானே வந்து சிங்கப்பூர் நம்பர் வச்சுருந்தேன்னா நானே கால் பண்ணி இன்டர்வியூ மாதிரி பண்ணலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி இன்டர்வியூ வந்து நாங்கள் இந்த கம்பெனிலேருந்து தான் பேசுகிறோம், இந்த மாதிரி உங்களுக்கு இந்த சேலரிக்கு ஓகேவா அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளும் இதில் அதிகமாக இருக்குது. நிறையா பேர் வந்து அந்த மாதிரி ஏமாற்றிருக்கிறாங்க. ஸோ கால் பண்ணுறவங்க உண்மையாக பொய்யா நம்ம எப்படி செக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக வந்துட்டு பெரிய இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நேரில் இன்ஸ்டியூட்லாம் போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் ஏமாற்றவே முடியாது. ஃபோனில் வந்துட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி வந்து அவங்க உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா,
ஏஜென்ட் தெரிஞ்சவங்களாக இருக்கணும். அது அது ஒன்று தான் வழி. தெரியாதவங்க வந்து ஒருத்தங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஃபோனில் வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ரிஸ்க் தான் நீங்கள், ஓகேங்களா? ஸோ ஃபோனில் வந்து இன்டர்வியூ பண்ணாங்க, எனக்கு வந்து சிங்கப்பூர்லேருந்து இந்த கம்பெனிலேருந்தே பேசுனாங்க சார்லாம் சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அவங்க கம்பெனியில் தான் இருந்து பேசுகிறாங்கன்னு நீங்கள் எதை வச்சு நம்புறீங்க? ஸோ வந்துட்டு அதுக்கு என்னென்னா, நம்பிக்கையான ஆள் உங்களுக்கு வந்து அந்த அந்த ஏஜென்ட்டை ரெஃபர் பண்ணியிருக்கணும். இவங்க வந்து அவங்க ஏற்கனவே சிங்கப்பூர் போயிருக்கணும், இந்த மாதிரி அந்த கம்பெனிக்கே கூட எடுத்து விட்ருக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏஜென்சி இல்லை தெரிஞ்ச ஏஜென்ட்டு நம்பிக்கையான ஆள் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க, சரி இவரை நம்பலாம், இவர் ஏமாற்ற மாட்டாருன்ற அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணோன்னா பெரிய அமௌண்ட் கேட்டாங்க அப்படின்னா கொடுத்துறாதீங்க, ஓகேங்களா? மிகப்பெரிய அமௌண்ட், 100,000, 50,000, 60,000 கேட்டாங்க, 30,000, 20,000, 10,000 கூட பெரிய அமௌண்ட் தான், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா அந்த பெரிய 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 தொகையை கொடுத்துறாதீங்க, ஓகேங்களா? ரொம்ப குறைவான தொகையாக வந்து ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கே உங்களுக்கு $100 தான் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் குறைவான அமௌண்ட்டாக இருந்தால் கொடுங்க. அதுவும் திரும்பவும் சொல்கிறேன், தெரிஞ்சவங்களாக இருந்தால் மட்டும் கொடுங்க, நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தால் மட்டும் கொடுங்க, இல்லைனா கொடுக்காதீங்க, ஓகேங்களா? மெடிக்கல் போட்டால் போதும், இந்த இலவசமாக ஜாப் அனுப்புறேன்னு சொல்லி இந்த ஃபாரினில் இந்த ஹைதராபாத் மும்பையில எல்லாம் இருந்து அடிப்பாங்க. அவனுங்கெல்லாம் ஒன்றா நம்பர் ஃப்ராடு பசங்க, நிறையா பேரை ஏமாற்றிருக்காங்க. பணமே இல்லாமல் வந்துட்டு அனுப்புறேன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேரை ஏமாற்றிருக்காங்க. ஸோ பணம் இல்லாமல் அனுப்புறதுனா நீ ஏன்டா மும்பையில் இருக்கவனை அனுப்ப வேண்டியதுனடா, ஏன் மும்பையில் ஆளே கிடையாதா, நீ ஏன்டா இந்த தமிழ்நாடு மும்பையிலேருந்து தமிழ்நாட்டில் வந்து அனுப்புகிற அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேளுங்க, ஓகேங்களா? ஸோ வந்து கேள்வி கேட்டால் மட்டும்தான் வந்து சந்தேகப்படுங்க, எல்லாரையுமே சந்தேகப்படுங்க, நல்லது தான், சந்தேகப்படுறதுல தப்பே கிடையாது. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து பணத்தை லூஸ் பண்ணாமல் இருப்பீங்க. அதே சமயத்தில் நல்ல ஏஜென்ட் தெரிஞ்சவங்க பண்ணுறாங்க அப்படின்னா கரெக்டாக தான் இருக்கும்ன்ற அம்மாதான் உங்களுக்கு தானே தெரியும். இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய வார்த்தையை நம்பலாமா நம்பக்கூடாதுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அந்த அந்த முடிவை அந்த முடிவை சரியாக எடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அருண் சொன்னால் கரெக்டாக இருக்கும், ஏமாற்ற மாட்டார் அப்படின்னா ஓகே, அப்போ நீங்கள் வந்து இது பண்ணலாம், பணம் பே பண்ணலாம். அந்த மாதிரி வந்துட்டு அந்த நம்பிக்கைக்குரியவர்கள்ட்ட மட்டும் இது பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் இன்டர்வியூக்கு இப்படி தான் ப்ரிப்பேர் ஆகணும். பயப்படுறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, நல்லபடியாகவே ஈஸியாகவே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிடலாம். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள், தெரியாததை தெரியும்னு சொல்லாதீங்க. ஏஜென்ட்லாம் வந்து ஒரு சில ஏஜென்ட்டுகள்லாம் வந்துட்டு இந்த வேலை தெரியுமான்னு கேட்பாங்க, நீ தெரியும்னு சொல்லிடு அப்படிம்பாங்க. ஆனால் எனக்கு தான் தெரியாதே அப்படின்னா, இல்லை அங்கே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பாங்கலாம் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களை இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ சம்பளம் கொடுத்து எடுத்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அவங்க எடுக்க கிடையாது. அவங்களுக்கு டார்கெட் இருக்கும், வேலை இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போயிட்டு அங்கே தெரியலை அங்கே ஏஜென்ட் சொல்லிக் கொடுப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா அங்கெல்லாம் அங்கே எடுபடாது, தம்பி நீ கிளம்புப்பா நாங்கள் வேற ஆள் எடுத்துக்கிறோம் அப்படின்றவாங்க, ஓகேங்களா? ஸோ தெரியுன்றதை தெரியும்னு சொல்லுங்கள், தெரியாது அப்படிங்கிறத தெரியாதுன்னு சொல்லுங்கள். ரெசியூம்லாம் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாதீங்க. இது மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக பண்ணுனீங்க அப்படின்ற பட்சத்தில் இன்டர்வியூவில் ஈஸியாக வந்து உங்களால் செலக்ட் ஆக முடியும், ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ ஆர்எம்ஏ சர்டிஃபிகேட்லாம் இருக்குது, ஆர்எம்ஏ சர்டிஃபிகேட் பற்றி தெளிவான வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த ஆர்எம்ஏ சர்டிஃபிகேட்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் மாதிரி, ஓகேங்களா? ஒரு 10 பேர் இருக்கோம் அப்படின்னா ஆர்எம்ஏ சர்டிஃபிகேட் யார் இருக்கோ அப்போ அவங்கள தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இன்டர்வியூக்கு தெளிவாக ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் சீக்கிரமே இன்னும் சீக்கிரமே சிங்கப்பூர் வந்துடலாம். இந்த மாதிரி வந்துட்டு இன்டர்வியூ செலக்ட் பண்ணி கொடுக்குறதுலேருந்து வேலை சர்ச் பண்ணி கொடுக்குறதுலேருந்து ஏஜென்ட்டு என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்றதுலேருந்து என்ன பண்ணணுங்கிறது அப் டு டேட்டு, இன்றைக்கி டேட்டில் வந்துட்டு என்ன நிலவரம், சிங்கப்பூர் வேலைவாய்ப்பு நிலவரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், நம்ம டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணாலும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தயவுசெய்து வந்துட்டு இது எல்லாத்தையும் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி என்ன நிலவரம்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நான் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு உறுதி சொல்கிறேன், அதிகபட்சம் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்க சிங்கப்பூர் போயே தீருவாங்க, ஏதாவது ஒரு ஜாப்பில் 100% உறுதியாக நான் சொல்ல முடியும், போயே தீருவாங்க. அதுக்கு வந்துட்டு நான் கேரண்டியே கொடுக்க முடியும் என்னால். நீங்கள் சரியான வழியில் எல்லா வீடியோவும் பார்க்கணும், நம்ம டெலகிராம் சேனலில் போடுற ஜாப்பெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இது மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சிங்கப்பூர் போகிறத யாராலையும் தடுக்க முடியாது, ஓகேங்களா? ஸோ ப்ரிப்பேர்டு வெல், மூவ் வெல், கரெக்டான ஆளை பார்த்து ஃபாலோ பண்ணி சிங்கப்பூர் நல்லபடியாக போய் நல்லா சம்பாரித்து லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ள இறைவன் நான் வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பனாகும். பை.